ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நெல்லிக்காவை வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு எப்படி வச்சுக்கலாம் பார்க்கலாம். சில குழந்தைங்க வந்து அப்படியே இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணி கொஞ்சம் காரம் சேர்த்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு 6 to 7 கூஸ்பெரிஸ் பெரிய சைஸ் கூஸ்பெரிஸ் எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஸ்லிட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான உப்பு, அப்புறம் ஆப்பிள் சிடார் வினீகர். ஸோ வந்து நெல்லிக்காய் இந்த மாதிரி பவுலில் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இதில் வந்து கொஞ்சம் இந்த பச்சை மிளகா, இந்த நல்ல சூடான இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க, 2-3 இது பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாட்டிலில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் 2 spoons ஆஃப் ஆப்பிள் சிடார் வினிகர் இதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. உப்பு நெல்லிக்காய் ரெடியாக ஆச்சு பாருங்க. பாருங்க, அவரும் சூப்பராக இருக்கு, நல்லா புளியிருக்கும். எங்களை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. பை பாய்.